சென்னை ஆயிரம் விளக்கு மசூதி அருகே சுவர் இடிக்கும்போது பணியிலிருந்த இரண்டு பெண்களுக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். அவரிடம் பேசலாம். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக, அண்ணா சாலை அருகே ஒரு பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. உட்புறமாக இருந்து கொண்டு சுவர் ஒன்றை இடிக்கும் பணியை மேற்கொண்டு வரும்பொழுது அது வெளிப்புறமாக அந்த சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. அப்பொழுது அந்த பகுதியாக பிளாட்பாரத்தில் சென்று கொண்டிருந்த இரண்டு பெண்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெரிய சுவர் கீழே விழுந்ததில் இரண்டு பேரையுமே அந்த இடிபாடுகளிலிருந்து மீட்பதற்கு அங்கிருக்கும் அருகில் இருக்கும் பொதுமக்களே மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அதன் பின்பு தீயணைப்புத்துறையினர் தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த இடிபாடுகளை அகற்றி பெண்கள் இருவருமே சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். இதில் படுகாயம் அடைந்த பிரியா என்ற தனியார் நிறுவன ஊழியர் பலியாக இருப்பதாக தற்போது மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பிரியா அந்த தனியார் HSBC எனப்படும் அந்த வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். அந்த வழியாக அவர் நடந்து செல்லும் பொழுது அவர் மீது இந்த சுவர் என்பது விழுந்து நீண்ட நேரமாக அதில் போராடி கொண்டிருக்கும் பொழுது அதில் பலத்த காயம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டும் அந்த சிகிச்சை பலனின்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆயிரம் விளக்கு போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பழைய கட்டிடத்தின் உரிமையாளர் மற்றும் இந்த கட்டிடப் பணிகளை இடிக்கும் பணியில் ஈடுபடுவர்கள் உள்ளிட்டோரை அழைத்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக பலி ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அதன் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.